Hey guys, welcome to our channel PH113. இனிக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, த வேர்ல்ட்ஸ் குவைட்டஸ்ட் பிளேஸ், தி அனகோயிக் சேம்பர். அனகோயிக் சேம்பர்னா எக்கோவே இல்லாத ஆர் சவுண்ட் ரிஃப்ளெக்ஷனே இல்லாத ஒரு ரூம். இப்போ நம்ம ஒரு ரூமில் ஏதாவது பேசும்போதோ ஆர் சவுண்ட் போடும்போதோ அந்த சவுண்ட் வேவ் வந்து உடனே டீகே ஆகாது. அந்த சவுண்ட் வேவ் நம்மளை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே, ஃப்ளோர் மேலே, சீலிங் மேலே, வால்ஸ் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை வந்து நம்ம ரிவர்பரேஷன் சொல்லுவோம். அண்ட் எவ்வளோ நேரத்துக்கு அந்த ரிவர்பரேஷன் இருக்குதோ அதை வந்து நம்ம ரிவர்பரேஷன் டைம்னு சொல்லுவோம். சின்ன ரூமில் ரிவர்பரேஷன் டைம் கம்மியாக இருக்கும், அதே பெரிய ரூமில் ரிவர்பரேஷன் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அனகோயிக் சேம்பரில் அந்த ரிவர்பரேஷனே இருக்காது. இந்த அனகோயிக் சேம்பர் ஃபர்ஸ்ட் 1940 தான் க்ரியேட் பண்ணாங்க. இதோட பேர் த மியூரே அனகோயிக் சேம்பர். இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 200 ஹெர்ட்ஸ். இதுதான் வேர்ல்ட்லேயே ஓல்டஸ்ட் அனகோயிக் சேம்பர். அண்ட் அதை தொடர்ந்து 2005 மினிசோட்டாவில் ஒரு அனகோயிக் சேம்பர் க்ரியேட் பண்ணாங்க. அதோட சவுண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -9.4 dB. ஹியூமன் த்ரெஷோல்ட் இயரிங் சவுண்டே 0 dB தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் இது -9.4. ஸோ இந்த ரூம் கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு த வேர்ல்ட்ஸ் குவைட்டஸ்ட் பிளேஸ்னு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடச்சிது. ஆனால் 2015 இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுற வகையில் மைக்ரோசாஃப்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் எக்கர் அனகோயிக் சேம்பர் க்ரியேட் பண்ணாங்க. இதோட சவுண்ட் ரேஞ்ச் -20.6 dB. ஸோ அதை விட இது ரொம்ப கம்மி. அண்ட் இப்போதைக்கு த வேர்ல்ட்ஸ் குவைட்டஸ்ட் பிளேஸே இந்த எக்கர் அனகோயிக் சேம்பர் தான். இப்போது இந்த அனகோயிக் சேம்பர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த அனகோயிக் சேம்பர் ஒரு ரூம்குள்ளே ரூம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமோட வால், ஃப்ளோர், சீலிங் எல்லாமே ஹெவி அக்ரிங்டன் பிரிக் மற்றும் கான்கிரீட்டால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியிலேருந்து எந்த சவுண்டும் உள்ளே என்டர் ஆகாத வகையில் இந்த ரூமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரூமில் ஹெவி அக்கோஸ்டிக் டோர் வச்சுருக்காங்க வித் ரப்பர் சீல். ஸோ இது ஏர்போன் சவுண்டை மினிமைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த ஓல்ட் இன்னர் சேம்பரை நியூபிரன் ரப்பர் குஷன் மேலே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரப்பர் குஷன்ஸ் வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த ரூம் ஃபுல்லாக அப்சார்பிங் மெட்டீரியல் அண்ட் ஃபோம் வெஜஸ் வச்சுருக்காங்க. இது சவுண்ட் ரிஃப்ளெக்ஷனை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சவுண்ட் வேவ்ஸ் அந்த ஃபோம் வெஜஸ் நடுவில் என்ட்ரு ஆகும்போது அது ரிப்பீட்டடாக பவுன்ஸ் ஆகி அதோட எனர்ஜியை அது இழந்துடுது. அண்ட் அந்த அப்சார்பிங் மெட்டீரியல் அந்த வீக் சவுண்ட் வேவை அப்சார்ப் பண்ணிடுது. அண்ட் இந்த ரூமோட ஃப்ளோரில் கூட அந்த ஃபோம் வெஜஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே ஒயர் ட்ராம்பலின் மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் அக்கோஸ்டிக் நெட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த எக்கல் அனகோயிக் சேம்பரோட ஸ்பெஷாலிட்டியை பார்க்கலாம். இந்த ரூமில் ஒரு ஹியூமனால் 45 minutes தான் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ரூமில் நம்மளோட ஹார்ட் பீட் சவுண்ட், நம்ம இன்டஸ்டைனில் ஏற்படுற சவுண்ட், அண்ட் நம்ம பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோ சவுண்ட், அண்ட் நம்ம மூவ் பண்ணால் நம்மளோட போன் ஜாயின் சவுண்ட் கூட நம்மளால் கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ரூம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மைக்ரோஃபோன், லவுட் ஸ்பீக்கர், கேஜெட்ஸ் அண்ட் டிவைஸோட சவுண்ட் குவாலிட்டியை டெஸ்ட் பண்ண இந்த ரூம் யூஸ் ஆகுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.